கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த மறுமையான வாய்ப்புக்காக என் தேவாதி தேவனுக்கும் ரேமா டிவி ஊழியத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஏமேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருக்கிறார், ஏமேன். என் வாழ்க்கையில் நன்மையே நான் பார்க்கல என்று ஒருவரும் சொல்ல முடியாது. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம்னா அவருடைய மகா பெரிதான கிருபை மாத்திரமே. ஹலேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏசையாவின் புஸ்தகம் 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஒரு தாயின் அன்புக்கு ஈடாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ உறவுகள் இருக்கலாம், ஆனால் தாயின் உறவு அப்படிப்பட்டது, மறக்கவே முடியாது. அந்த உறவே மறக்க நேர்ந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு அழகாய் பேசி கொண்டிருக்கிறார். இதை குறித்து பார்க்கும் பொழுது நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. ஏஞ்சலோ கார்விலா என்ற சகோதரியை குறித்து ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். அந்த சகோதரி தன்னுடைய குட்டி பிள்ளை அவனுடைய மகன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கார் அடியில் போய் சிக்கி கொண்டிருக்கிறார். தன் தாயை அத்தி அழைக்கிறார். தன் தாயும் வந்து அந்த மகனை எப்படியாக காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது எங்கிருந்து தான் அவங்களுக்கு ஒரு பலன் வந்தது என்பது தெரியவில்லை. அந்த காரை அப்படியே தூக்கி விட்டு தன்னுடைய மகனை காப்பாற்றினார்களாம். ஒரு சாதாரண ஒரு சராசரியான ஒரு காரின் வெயிட்டு 1400-1500 கிலோ வரைக்கும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அத்தனை பலத்தை கொண்டு, ஏனென்றால் அந்த தாயின் அன்பு தன் பிள்ளையை எப்படியாக காப்பாற்ற வேண்டும் என்பதை குறித்து அந்த அன்பின் நிமித்தமாக ஒரு புது பலனை அந்த தாய் பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட தாய் மறக்க நேர்ந்தால் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, யாருக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது ஏசையாவின் புஸ்தகம் 49:14 என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஹலேலூயா. சியோனோ, சியோன் என்று சொல்லப்படும் பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் நடத்தக்கூடியவர்கள். ஆனால் அவங்க என்ன சொல்றானா, கர்த்தர் ஏன் என்னை கைவிட்டீர், ஆண்டவர் என்னை ஏன் மறந்தீர் என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஏன் சியோன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக தான் இருக்கிறார்கள் இஸ்ரவேலரா, ஆனால் ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார்கள்? அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மறப்பதில்லை. சியோன் கேட்கிறதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது உபாகமம் புஸ்தகம் 30:10. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தியத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயின் மூலமாய் கொடுத்த ஒவ்வொரு நியாய பிரமாணங்களை அவங்க கை கொள்ளாமல் போனது நிமித்தமாக எப்பொழுதெல்லாம் அவங்க ஆண்டவரை விட்டு தூரம் போனாங்களோ, ஏன்னா ஓசியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது அந்த ஆலயங்களெல்லாம் சீர்படுத்தும் பொழுது நியாய பிரமாணங்களை கண்டுபிடித்தார்கள். அப்போ அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணங்களை தொலைத்து விட்டார்கள், அதை பின்பற்றவும் இல்லை. அப்போ அந்த நியாய பிரமாணங்களை தொலைக்கும் பொழுது ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவங்க கை கொள்ளாத பொழுது தேவனுடைய அன்பை விட்டு அவங்க விலகி போகும்பொழுது பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவங்க சந்திக்க நேரிடும் பொழுது தான் ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களை ஏன் கைவிட்டீர், எங்களை ஏன் மறந்தீர் என்று. அவர் நம்மை ஒரு நாளும் மறக்க மாட்டார். நாம தான் அவருடைய அன்பை விட்டு பிரசன்னத்தை விட்டு நாம் விலகி இருக்கும்பொழுது பல போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை மறந்து விட்டாரோ, நம்ம இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கண்ணீரின் பாதையில் நடக்கிறோமே என்று நாம் சியோன் குமாரத்திகளை போல புலம்பிக் கொண்டிருக்கிறோமே. அன்பு சகோதரிகளை, அவர்கள் செய்த தவறு நிமித்தமாக தான் அவர்களுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா. அதற்கு தான் ஆண்டவர் சொல்றார்,
ஒரு தாய் மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏனென்றால் ஏசையாவின் புஸ்தகம் 49:16 சொல்லுகிறது, என்னுடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறேன். ஹாலேலூயா. உள்ளங்கையில் வரைந்திருக்கும் பொழுது அவர் எந்நேரமும் எவ்வேளையும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. நம்மளை மறவாத படிக்கு அவர் நம்மோட கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறார் என்பதை நாம தான் மறந்து போய்விடுகிறோம். சரி, யாரையெல்லாம் கர்த்தர் மறக்க மாட்டார் என்பதை குறித்து வேதத்தின் ஆதாரத்திலிருந்து ஒரு சிலதை மாத்திரம் நாம் இப்பொழுது தியானிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாயும். ஆமென். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், தேவனோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் நாம் அப்படிதான் நினைக்கிறோம். நான் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஞானம் இல்லாமல் அறிவு இல்லாமல் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையும் ஆனவர்களை தேவன் நினைவு கூறுகிறார். சிறுமைப்பட்டவர்களை தேவன் ஒரு நாளும் மறக்காத தேவனாயிருக்கிறார். மனிதர்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய கிரியைகளை எல்லாம் மறந்து போய் கூட நேரிடும். ஏனென்றால் மறதி என்பது ஒரு மனிதருக்கு வருகிற ஒரு வியாதியாகவே இருக்கிறது. அதனால் நம் எந்த விதத்திலையும் ஒருவரையும் நாம் குற்றம் சொல்லவே முடியாது. ஏன்னா காலத்துக்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி மனிதர்கள் மாறிவிடலாம். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நினைவு கூர்ந்து அதற்குரிய தக்க பலனை நம் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்படியாக நாம் வேதத்திலிருந்து ஒரு நபரை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 2 பார்ப்போமானால், முர்தக்கா என்ற ஒரு யூதன் இருந்தார். அவர் யார் என்று பார்க்கும் பொழுது 2:6 வாசிக்க கேட்கலாம். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவியை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமிலே பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் ஒருவனாயிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. எகோனியாவை பிடித்து கொண்டு போகும்போது அவரோடு இவரையும் ஒரு அடிமையாக கொண்டு போயிருக்கலாம். இவர் ஒரு யூதனாக இருந்திருக்கிறார். ஆனால் இவர் செய்த கரிசனையான செயல் என்னவென்றால், அவர்கள் அடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய சித்தப்பாவுடைய மகளாக இருக்கிற எஸ்தர் என்கிற அக்சாலை என்ன பண்ணியிருக்கிறார், இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களை பயிற்றுவித்து அவர்களை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தி ஒரு ராஜாத்தியாகவே அவர்களை உருவாக்கினார். ஆனால் இவர் செய்த வேலை என்னவென்றால், அரண்மனை வாசலில் காத்திருப்பது தான் இவருடைய வேலையாக இருந்தது. அப்பொழுது அரண்மனை வாசலில் காத்திருக்கிற 2 மனிதர்கள், பிரதானிகள், ராஜாவுக்கு விரோதமாக அவர் மேல் கை போடும்படியாக பல திட்டங்கள் தீட்டினார்கள். உடனே இந்த முரதக்காய்க்கு தெரிந்த உடனே எஸ்தர் ராஜாத்தின் மூலியமாய் ராஜாவுக்கு தெரிவித்து அதை உடனே அவர்களை தண்டித்தார். ஆனால் அந்த ராஜாவும் மறந்து போயிட்டாங்க. எஸ்தர் ராஜாத்தையும் இப்படிப்பட்ட ஒரு செயலை, தன் ஜீவனை பாதுகாத்த இப்படி ஒரு அருமையான செயலை செய்த ஒரு நற்கிரியைகளை எல்லாம் மறந்து போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாதபடி தன் யூத குலம் அழிகிறதை கண்டு எஸ்தர் ராஜாத்தின் இடத்தில் அவர் சென்று எல்லா தாதிமார்களை கூப்பிட்டு எல்லா உபவாசம் இருந்து யூத குலத்துக்காக திறப்பின் வாசல் நிற்கும்படியாக ஒரு எச்சரிப்பையெல்லாம் கொடுத்து நடத்தினவர் முர்தக்காயா இருந்தார். ஆனால் அதை யாரும் நினைவு கூறவும் இல்லை, அவங்களுக்கு கனத்தை கொடுக்கவும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுமையானவர்களை நினைவு கூறுகிறவர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ஒரு நாளும் மறக்காதவர். ஒரு சாதாரண மனிதர் தான் முரதக்காய். ஆனால் எஸ்தர் புஸ்தகம் 6:1 என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், ஹல்லேலூயா, ஆண்டவர் விடல. அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை கனப்படுத்தும்படியாக ராஜாவுக்கு தூக்கம் வராத படிக்கு அவரை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். உடனே அவர் எழுந்து கேட்கிறார், இதை செய்ததெல்லாம் யார் என்று பார்க்கும்பொழுது முர்தக்காய் என்று அந்த பட்டியலில் சொல்லப்படுகிறது. உடனே கூப்பிட்டு ஆமானை கூப்பிட்டு சொல்லுகிறார், இப்படி ஒரு ராஜாவை கனம் பண்ண வேண்டும், ராஜாவுக்கு உதவியாக இருந்தவரை எப்படியாக கனம் பண்ண, ஒரு ராஜாவை வந்து கனம் பண்ணணும் என்ன செய்யணும் என்று சொல்லும் பொழுது பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ராஜ வஸ்திரத்தை போட்டு, முத்திரை மோதிரத்தை போட்டு, குதிரையின் மேல் உட்கார வைத்து, ஊர்வலமாகலாம் கொண்டு வரணும், இப்படிப்பட்ட கனத்தை கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது ஆமா நினைக்கிறார், அவருக்கு தான் என்று சொல்லி எல்லா திறம்பட செயல்படுகிறார். ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார், இதை எல்லாவற்றையும் முர்தக்காய்க்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று. நாம் செய்த நற்கிரியைகளையும் நாம் செய்த நன்மைகளையும் மனிதர்கள் மறந்து விடலாம்.
அப்படிதான் மொர்தெக்காய் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் எஸ்தர் ராஜாத்தி மறந்திருக்கலாம், ராஜா மறந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறக்கவே இல்லை. அந்த எளிமையான சிறுமைப்பட்ட மொர்தெக்காயை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அந்த ராஜாவை தூங்க விடாதபடிக்கு எழுப்பி அவருக்கு என்ன கணத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த கணத்தை கொடுக்கும்படியான ஒரு நினைவூட்டுகிறார்கள். நண்பு சகோதரே, சகோதரியே, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு கணம் கிடைக்கலையா? நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு கணம் கிடைக்கலையா? ஆண்டவர் நிச்சயமாய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தக்க பலனை அவர் வைத்திருக்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடி தான் மொர்தெக்காய் செய்தார். அவர் செய்த நன்மையான காரியம், தாய் தகப்பன் இல்லாத எஸ்தரை தன் மகளை போல எடுத்து வளர்த்தார்களாம். ஹலேலூயா. அவர்களை என்ன விதத்திலாம் உயர்த்த வேண்டுமோ ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி கொடுத்து இப்படிதான் செயல்பட வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று ஒவ்வொன்றும் திறன்பட செய்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கூர்ந்துதான் இப்படிப்பட்ட ஒரு கணத்தையும் மகிமையும் கர்த்தர் செலுத்தினார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது யோவானின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், 38 வருஷமாய் வியாதியாக இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் மறக்காமல் நினைவு கூர்ந்தார். தன் குடும்பத்தாரால் கைவிடப்பட்டிருக்கலாம், ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, 38 வருஷம் அந்த வியாதியாக அந்த இடத்தில் கடத்தப்பட்டிருக்கலாம். அந்த குலத்தை கலக்க தேவ தூதர்கள் வரும்பொழுது யாரெல்லாம் முடியுதோ அவர்களாம் முதல் போய் சுகம் பெற்றிருப்பார்கள். ஆனால் இவரை தூக்கி கொண்டு போய் தான் அந்த குலத்தில் விடணும். ஒருவரும் அதற்கு முன் வரவில்லை. எல்லா ஜனங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்தார் மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவன் மறக்காதவர். ஹலேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை என்ற வார்த்தையின்படியாக கர்த்தரே அந்த இடத்துக்கு வந்து அவருக்கு ஒரு சுகத்தை கொடுத்து சுஸ்தப்படுத்தினார். நீண்ட நாள் பிரச்சனையாக நீங்கள் பல விதத்தில் கடந்து செல்கிறீர்களா? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வராதா? என் குடும்பத்தில் ஒரு மாற்றமே வராதா? இந்த பிரச்சனையை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே நான் பார்க்க முடியலையே என்று 38 வருஷம் வியாதியாக இருந்த மனிதரை போல நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை மறவாமல் இருக்கிறார். ஹலேலூயா. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படியாக உங்களை நினைவு கூறுகிற தேவன் சிறுமையானவர்களையும் எளிமையானவர்களையும் கர்த்தர் மறப்பதே இல்லை. ஹலேலூயா. கர்த்தருக்குள்ளாக யாரெல்லாம் தாழ்மையுள்ளவர்களாக கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். மறவாதபடிக்கு அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதை குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10 அதிகாரத்தில் 1 வசனத்தில் 100க்கு அதிபதியான கொர்நேலியு. ஏதாவது எல்லாமே இருக்கு. 100க்கு அதிபதின்ற போது செல்வ செழிப்பில், பெருமையில், பதவியில எல்லாவற்றையும் அவர் மிகுதியாய் தான் இருந்திருப்பார். ஆனால் கர்த்தர் அவரை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆண்டவரை அறியாதவர் தான், ஒரு புறஜாதியாராய்தான் இருந்திருக்கலாம். 100க்கு அதிபதியா இருந்தால் கூட அவர் செய்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். முதலாவது பார்த்தோம், சிறுமையானவைகளையும் எளிமையானவர்களை கர்த்தர் மறக்காமல் நினைவு கூறுகிறார். ரெண்டாவது பார்க்கிறோம், 10 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டு அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹலேலூயா. தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனும் தர்மம் செய்கிறவனுமாயிருந்தார். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் மறக்க மாட்டார். ஹலேலூயா. என்னை மறந்துட்டாரான் சியோன் குமாரத்திகளைப் போல நீங்கள் அநேக நாட்கள் கேள்வி கேட்கலாம். இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். தேவ பக்தி உள்ளவனாக அவருக்கு என்ன குறைவு இருந்திருக்கும்? 100க்கு அதிபதியாக ஒரு செல்வ செழிப்பில் மிகுந்திருக்கிறார். குறைவு என்பது இருந்திருக்கவே கூடாது. அப்படிப்பட்டவருக்குள்ளாக ஒரு பயம், ஒரு பக்தி உள்ளவராய் தர்மங்களை செய்கிறவராய் இருந்தார். அநேகருக்கு கொடுக்கும் கரமாய் அவர் இருந்திருக்கிறார். அநேகரால் வேதத்தை திரும்பி பார்க்கும்பொழுது, 10 அதிகாரம் முழுவதுமாக படிக்கும்பொழுது அவரை குறித்து அந்த ஊர் மக்கள், அந்த தேசமே அவர் சாட்சி உள்ளவராய் நினைத்திருக்கிறார்கள். அப்போ எத்தனை நன்மை செய்தவராய் அவர் இருந்திருப்பார். கர்த்தர் அவரை மறப்பாரோ? அவர் ஆண்டவரை அறியாதவராய் இருந்தால் கூட தேவ தூதரை அவருக்கு அனுப்பி அவருக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நாம் கேட்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10 அதிகாரம் 4 வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்தட்டில் இருக்கிறது. ஆமென். ஹலேலூயா. தேவ தூதர் வந்து சொல்லுகிறார், கொர்நேலியுவே, உன்னுடைய ஜபங்களும் தர்மங்களும்
தேவனுடைய சன்னதியில் எட்டியது. ஹாலேலூயா. ஆண்டவரை அறியாதவராக இருந்தால் கூட அவர் செய்த நற்கிரியைகள், அவர் செய்த தர்மங்கள் தேவனுடைய சன்னதியை எட்டினது. அதனால் ஆண்டவர் கொர்நேலியுவை மறக்கவே இல்லை. உடனே அந்த இடத்துல இருந்த பேதுருவை வரவழைக்கப்பட்டு அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அவரும் அவருடைய குடும்பங்களும் முழுமையாக ரட்சிக்கப்பட்டது என்று பின் வருகிற எல்லா வசனத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் மறக்காமல் நமக்கு நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதியாக இருந்தால் கூட அவர் தேவனை நோக்கி பார்த்திருக்கிறார். அது மாத்திரமில்லாத படிக்கு அநேகருக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். எல்லா அந்த இடத்துல இருக்கிறவங்களும் அவரை குறித்து நல்ல சாட்சிகளை சொல்வதால் தான் ஆண்டவரே இறங்கி வந்து அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் குடும்பங்களை முழுவதுமாக பேதுருவை அனுப்பி அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை சுவிசேஷமாக சொல்லி முழுவதுமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, உங்களை மறப்பதற்கு கர்த்தர் ஒரு மனிதன் அல்ல, தேவாதி தேவன் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற்றக்கூடிய கிரியைகளை அவர் நடப்பிக்கிறார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, நாம் பார்த்தது போல ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைவூட்டுகிறவராக இருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், சிறுமையும் எளிமையும் ஆனவர்களை நினைவு கூர்ந்தார். தர்மங்களையும் பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். ஹாலேலூயா. ஆண்டவர் யாரெல்லாம் மறக்க மாட்டார் என்பதை குறித்து ரெண்டு காரியங்களை நாம் பார்த்தோம். நம்மை ஆண்டவர் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 5:6 என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆமென். இனி வர நாட்கள்ல மற்றவர்களை போல நாம் இல்லாத படிக்கு விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். எதுல நம்ம விழித்து கொள்ள வேண்டும் என்றால் லூக்காவின் புஸ்தகம் 21:36 என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிறது, இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். ஆண்டவர் நம்மளை மறக்காம இருக்கணும்னா ரெண்டு காரியம் அழகாக சொல்லப்படுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 21:36 இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு தப்பு விக்கணும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக போய் நிற்கக்கூடியதற்கு விழித்திருந்து செபிக்க கூடியவர்களாய் மாற வேண்டுமாம். ஹாலேலூயா. இனி வர நாட்கள்ல என்ன நடக்கும் என்றே சொல்ல முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான செய்திகளை கேட்கிறோம். பல அழிவுகள், இயற்கைகள் மூலமாக பல சேதங்களை நாம் வேதத்துல என்ன இருக்கு எழுதியிருக்கிறதோ அதையெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். இனி காலம் செல்லாது. நாம் ஏன் விழித்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு 10 கன்னிகள் வேதத்துல சொல்லப்பட்ட ஓமையை போல ஆண்டவருடைய வருகை வரும்போது 10 கன்னிகைகள் 5 பேர் ஆயத்தமாக இருந்தார்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாதபடிக்கு தூங்கி கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய வருகையின் போது ஏமாற்றம் அடைந்தவர்களாக கைவிடப்பட்ட சூழ்நிலையில விட்ட போட அப்படி இல்லாத படிக்கு ஆண்டவருடைய ஒரு எச்சரிப்பு சத்தமாக ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் ஆகும்படியாக விழித்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் வருகிற அழிவிலிருந்து நாமும் நம் குடும்பமும் நம் தேசமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் திறப்பின் வாசல் நிற்கக்கூடியவர்கள் யார் என்று ஆண்டவர் கேட்கிறதற்கு நாங்கள் இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லும்படியாக ஒவ்வொருவரும் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை தூங்கி கொண்டிருந்திருக்கலாம். இனி விழித்து கொண்டு இருக்கிறவர்களாய் சகல காரியங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் மறவாமல் இருப்பார். ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவனுக்கு நாம் இப்படிப்பட்ட செயல்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் மறக்க மாட்டார். நம்மளை நினைவு கூறுகிற தெய்வமாயிருக்கிறார். நம்முடைய கிரியைகளை ஒவ்வொன்றும் நினைவு கூர்ந்து அதற்கேற்ற தக்க பலனை நாம் பெறுவதற்காக இருக்கிறோம். ஒரு அருமை தாயாருடைய சாட்சியை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த தாயார் ஜெபிக்கக்கூடிய தாயாராக இருந்திருக்காங்க. திருச்சபைகளுக்காக ஊழியங்களுக்காக பாரத்தோட முழங்கால நின்று விடியற் காலை 3 மணிக்கு எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்களாம். ஏழை தாய் தான், சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்தான். ஜெபிக்க 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 ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள்,
கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக சொல்லுகிறேன், மூன்று பிள்ளைகளும் இன்றைக்கு தேவனுக்கு மகிமையான ஊழியக்காரர்களாய் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்துகிறவர்களாய் மாறியிருக்கிறார்கள். என் அன்பு தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ என் பிள்ளைகளை மறந்து விடுவாரா என்று நீங்கள் நினைவு கொண்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த தாயாரை போல நாம் எல்லாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் விழித்து கொண்டு, அதுதான் சொல்லு, இனி சம்பவிக்க போறதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும். தேவ சமூகத்தில் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த பாக்கியம், அந்த ஸ்லாக்கியத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு விழித்து கொண்டிருக்க வேண்டும். நாம் விழிக்கும் பொழுது, நம் வருகைக்கு ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் நம்மை மறவாத படிக்க, நம்மளை ஒரு நாளும் மறக்காமல் அவர் நினைவு கூறுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணித்து இதுவரைக்கும் நாம் எப்படி இருந்தோம் தெரில, ஆனால் இனி ஆண்டவரை நாங்கள் உமக்காய் வாழணும். ஆண்டவரை உமக்காய் வாழணும். ஆண்டவரை கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதாக அந்த சியோன் குமாரத்திகள் கேட்கிறார்கள், ஏன் என்னை மறந்தீர் ஆண்டவரை, எங்களை கைவிட்டு விட்டீர்? ஏன் என்றால் நீர் கொடுத்த நியமங்களை அவர்கள் கைவிட்டதுனால அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை கேட்கலாம். இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் தேவனுடைய அன்பை விட்டு பிரசன்னத்தை விட்டு இன்றைக்கு விலகி இருக்கலாம். பல பிரச்சனைகளை போராட்டங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு ஒப்புரவாகுங்க. சியோன் குமாரத்திகளைப் போல நாம் இல்லாத படிக்கு ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளை கை கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து உமக்கு பிரியமாய் நாங்கள் நடப்போம் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது அவர் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். மறக்காத படிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்களையும் கிரியைகளையும் அவர் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். எல்லார தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட ராஜா இந்த அருமையாய் நீர் வார்த்தைகள் மூலியமாய் பேசினீரப்பா. சிறுமையானவர்களையும் எளிமையானவர்களையும் நினைவு கூறுகிறவர். அப்படிப்பட்ட முர்தகாயை நீர் நினைவு கூர்ந்தீர் ஆண்டவரே. அவருடைய செயல்கள் ராஜாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், எஸ்தருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீர் மறவாத படிக்கு அவருக்கு வரவேண்டிய கனத்தையும் மகிமையும் நீர் கொடுத்தீர் அல்லவோ. 38 வருஷமாய் வியாதியாக இருந்த மனிதன் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், நீர் மறக்காத படிக்கு அவரை நினைவு கூர்ந்தது போல இன்றைக்கு தகப்பன ஒவ்வொருவரையும் நினைவு கூர்வீராக. ஆண்டவரே அப்பா, எப்படி கொர்நேலேயு தகப்பன அவருடைய தர்மங்களும் செபங்களும் உம்முடைய சன்னதிக்கு எட்டினது போல ஒவ்வொருடைய செயல்கள் கிரியைகள் இன்றைக்கு உம்முடைய சமூகத்துக்கு எட்டும்படியான அப்படிப்பட்ட ஒரு நற்கிரியைகளை செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரை நீர் அப்படியே செய்து மறக்காத படிக்கு எங்களை நினைவு கூர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அன்பை விட்டு உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் கயிற்றுனால இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக தான் நீ ரத்தம் சிந்திருக்கிறீரப்பா, ஒவ்வொருவருக்காக தான் நீ பலியாகி இருக்கிறீர் ஆண்டவரே. அதை எல்லாவற்றும் இந்த நாட்கள் அவங்க நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வர கர்த்த நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருநாமத்தை உம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.